வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓட்டலாம், மினிமம் சார்ஜ் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவதுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டணும் அப்படின்னா ஒரு 700 ரூபா வண்டிக்கு செலவே போயிருங்க, மீதி 300 ரூபா தான் நமக்கு மீதி ஆகும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீசல் விற்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 4.5 லிட்டர் 5 லிட்டர்னு வைங்க, ஒரு 5 லிட்டர் போகுது அப்படின்னா அதுக்கு டீசல் செலவு இருக்குது, கிரீஸு, இன்ஜின் ஆயிலு, கீர் ஆயிலு, கிரவுண்ட் ஆயிலு, ஹைட்ராலிக் ஆயிலு, பிரேக் ஆயிலு, இத்தனை ஆயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் சம்பளம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 1000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, ஹெல்ப்பரு, அது இல்லாமல் வண்டி மெயின்டெனன்ஸ், ஓஸ் தப்போஸ் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 700 ரூபா செலவே போயிருங்க, மீதி ஒரு 300 ரூபா தான் மீதி ஆகும். நீங்கள் 1000 ரூபாய்னு ஓட்டினாவே, இதில் காம்பினேஷனில் 700 ரூபா, 800 ரூபா, 900 ரூபாய்க்கு ஓட்டினீங்க அப்படின்னா என்ன மீதி ஆகுனே தெரிலிங்க. பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா 8000 ரூபா, 9000 ரூபா வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதில் பாதி கேஸ் நம்ம பெட்ரோல் பங்குக்கும் ஆயில் கடைக்காரங்களுக்கும் ஸ்பேர்ஸ் கடைக்காரங்களுக்கும் கொடுத்துட்றோம். இதில் நமக்கு பெருசாக ஒன்றும் மீதி ஆகாதுங்க, குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்னு ஓட்டுங்க, அப்போ தான் ஒரு 300 ரூபாயாவது மீதி ஆகும். நீங்களும் 4 பணம் சம்பாதிக்க முடியும், மித்தவங்களுக்கும் நம்ம மூலியமாக என்ன சொல்கிறதுங்க, நம்ம நேரடியாக சம்பாதிச்சு நம்மளை சார்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் இதில் என்ன சொல்கிறது சம்பாதிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறையாமல் ஓட்டுங்க, ரேட்டு குறையாமல் ஓட்டுங்க, நல்லா சம்பாதிங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 to 3000க்குள்ளே வாங்குங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரன்னிங்கே போக வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறதுங்க, மினிமம் சார்ஜ் 3000 ரூபா பார்ட்டிக்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து சொன்னால் பார்ட்டி கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. என்ன ஒரு டீசல் பங்கில் போய் பங்கில் போயிட்டு நம்ம டீசல் ஃப்ரீயாக போட போகிறாங்களா, அது ஒன்றும் கிடையாது. பார்ட்டிகிட்ட எடுத்து சொல்லுங்கள், கண்டிப்பாக இங்கே ஒத்துக்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த வண்டிக்காரங்க 700 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க, நீங்கள் ஏன் கம்மியாக ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்ட்டிகளுக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவர் 700 ரூபாய்க்கு ஓட்டுறாரு, நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறீங்க, ஏன் அப்படி ஓட்டுறீங்க அப்படின்ட்டு. அவங்க ஸ்லோவாக ஓட்டினாங்க அப்படின்னா அந்த பேர் கெட்ட பேர் ஆகிய போயிடும். நம்ம நார்மலாக ஓட்டுவோங்க, இப்போ ஸ்லோ ஃபாஸ்ட்டு இப்போ இதில் போய் என்ன இருக்குங்க, நார்மலாக ஓட்டணும் அப்படின்னா நல்ல பேர் நல்ல அடுத்தடவும் பார்ட்டி கூப்பிடுவாங்க, அடுத்தடவும் போய் ஓட்டி கொடுக்கலாம். பார்ட்டிகிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குதுங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஓட்டுங்க. நல்லபடியாக சம்பாதிப்போம், நல்லபடியாக டியூ கட்டுவோம். நாமளும் இன்றைக்கி ஆப்ரேட்டர், நாளைக்கு ஓனருங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ எப்படி சேவ் பண்ணுறீங்களோ அது ஒரு பின்னால் வந்து அந்த பழக்கம் தான் நமக்கு வருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை குறைக்காமல் ஓட்டுங்க, மற்றவங்களுக்கும் வந்து இடைஞ்சல் கொடுக்காமல் ஓட்டுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவை. நன்றி, வணக்கம்.